இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்து பல பல குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வீக் லாங் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த வாரம் முழுக்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் நடக்கதே இல்லை. குட்டி குட்டி டாஸ்க் தான் கொடுத்து, ஈவன் கோட் டாஸ்க்லாம் ஒரு வாரம் நடக்காது, ரெண்டே நாள்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதில் இன்னைக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய பெட்ரூமை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க, அந்த டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இது படி என்ன அப்படின்னா வந்து லட்டு எடுத்து வராங்க. லட்டு எடுத்து வந்து ஒரு தட்டில் இருக்கிற லட்டெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது விஷ்ணு மாயா இவங்களுக்குள்ள மாற்றி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து விசித்திராட்ட கொடுத்து எனக்காக நின்ன அவங்க தான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அடுத்த டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லட்டை உங்களுக்கு யார் எனிமின்னு நினைக்கிறீங்களோ, எதிரி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது நிறைய லட்டு விசித்திராக்கு தான் வந்து சேருது. திருப்பி வந்து பார்த்தா அதுவும் வந்து மாயா விஷ்ணுகிட்டே போச்சு. வேற அவங்க ரெண்டு பேரும் யாருக்குள்ளே யார் மாற்றி கொடுத்தாருங்கிறத தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூர்ணிமா எல்லாமே ஃபேக்கு, இவங்க பண்ணுறது எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு விசித்திராவை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜோவிகாவும் வந்து அதே தான் சொல்கிறாங்க, அவங்க பண்ணுறதான நடிப்பு, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். விசித்திராவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோவிகாவுக்கு கொடுக்குறாங்க. மாற்றி மாற்றி ஒரே சண்டை காட்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த லட்டுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. லட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னா வந்து லட்டை பொடி பொடியாக ஆகி பார்த்தா உள்ளே ஏதோ இருக்குது. இதை வச்சு ஜெயிலுக்கு அனுப்புறதோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்மால் பாஸ் வீடு மாதிரி ஏதாவது வேலை கொடுக்குறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் தண்டனைகளை கொடுக்க போகிறாங்களா, தண்டனையில் விசித்திரா கடுப்பாகி படிக்கு படி வாங்குறாங்களா, யார் யாரும் லட்டு கொடுத்தீங்களோ அப்படின்னு வச்சு செய்ய போகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் ஆல்ரெடி நாமினேஷனில் விசித்திரா இருக்காங்க, அவங்க தான் அதிகபட்ச ஓட்டு வாங்கியிருக்காங்க. கம்மியான ஓட்டில் இப்போதைக்கு இருக்கிறது விக்ரம், அக்ஷயா அண்ட் பூர்ணிமா. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் செவனில் வந்து பல